மின்சார வாகனங்களின் பயன்பாட்டை அதிகரிப்பது நாட்டின் பொருளாதாரத்திற்கு பேருதவியாக அமையும் என மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். புதுதில்லி விஞ்ஞான் பவனில் மின்சார வாகன பயன்பாடு குறித்த பிரச்சார இயக்கத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர், பெட்ரோலிய எரிபொருளுக்கு மாற்றாக மின்சாரம் பயன்படுத்தப்பட வேண்டும் என்றார். இதன் மூலம் வாகன புகையால் ஏற்படும் மாசு பெருமளவில் குறையும் என்றும் அவர் குறிப்பிட்டார். உயிரி எத்தனால் பயன்பாட்டிற்கு தமது அமைச்சகம் அதிக முன்னுரிமை அளித்து வருவதாக கூறிய அவர், பேட்டரியால் இயங்கும் டிராக்டர்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு இருப்பதையும் சுட்டிக்காட்டினார். விமானப்படை விமானங்களில் ஏற்கனவே உயிரி எரிபொருள் பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். மேலும் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை பெருமளவு குறைக்கக்கூடிய 100 மெட்ரோ ரயில்களை வாங்க இருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மேலும் அகலப்பாதையில் இயங்கக்கூடிய மெட்ரோ வழித்தடங்களை உருவாக்கும் பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நிதின் we are also planning to take the road from Chennai to Bangalore. Already 3 packages are awarded. The new road, green highway, not existing road. So this is the need of the hour that we need to reduce the cost. But at the same time, more important thing is to using waterways and the 7,500 kilometer of seafront which is available with us. Previously, I was shipping minister for ports and inland waterways. டெல்லியில் உள்ள அரசுத்துறை அலுவலகங்களில் மின்சார வாகனங்களின் பயன்பாட்டை கட்டாயமாக்க இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மத்திய மின்துறை அமைச்சர் RK Singh உள்ளிட்டோரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்.